சிவகங்கையில் சொத்து தகராறு காரணமாக சித்தப்பாவின் தலையை வெட்டிய அண்ணன் மகன்கள் இருவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் புதுவயலில் 20 ஆண்டுகளாக இறைச்சி கடை நடத்தி வருபவர் யூசுப் ரஹ்மான். இவருக்கும் இவருடைய அண்ணன் சகுபர் அலிக்கும் சொத்து தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சகுபர் அலியின் மகன்களான ரியாஸ்கான், ரஹ்மான் கான் ஆகிய இருவரும் யூசுப் ரஹ்மானின் தலையை வெட்டி சாக்கு பையில் எடுத்துச் சென்று சாக்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். மேலும் சொத்து தகராறு காரணமாகவே சித்தப்பாவை கொலை செய்ததாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் யூசுப் ரஹ்மானின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர்.